Hi students, in this video, we will talk about 10th max relation and functions. So, in this exercise 1.3, we will talk about the first sum. First sum, let f equal to x, y such that x, y belongs to capital N and y equal to 2x. Abdingra set b a relation on N. This is the relation on N. Find the domain, codomain and range. Domain, codomain and range. Is this relation a function? Is this relation a function? Last question mark. So, direct answer. இடையில வந்துட்டு நம்ம ஒரு டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்ப வேணா நம்ம புக் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படினாலும் டைரக்டாவே சொல்லிக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கான சொல்யூஷன் சோ சொல்யூஷன்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்துட்டு y 2x அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு நம்ம வந்துட்டு fங்கற ஃபங்ஷன் வழியா போறதுனால ஓகேங்களா அதாவது இப்போ வந்துட்டு x க்கு ஒரு வேல்யூ கொடுப்போம் x க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு y ல வந்துட்டு ஒரு வேல்யூ எடுப்போம் இல்லையா இப்போ x க்கு ஒரு 1 னு கொடுத்தோம் அப்படினா y க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல அத தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம y 2x அப்படிங்கற ஈக்குவேஷன யூஸ் பண்றோம் இத வந்துட்டு f x equal to 2x அப்படினு சொல்லியும் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா f ங்கற ஃபங்ஷனுக்கு Yeah, function தான் நடக்குது இல்லீங்களா சோ அதனால fங்கற ஃபங்ஷன் தான் இங்க வந்துட்டு நமக்கு நடக்கும் இல்லையா ரெண்டு நான் எம்டி செட் பாப்போம் அந்த ரெண்டு நான் எம்டி செட்க்குள்ள fங்கற ஃபங்ஷன் தான் நடக்கும் சோ அதனால நம்ம வந்துட்டு f(x) அப்படினு நம்ம ரைட் பண்ணிக்கலாம் சோ இப்போ y f(x) அப்படிங்கற மீனிங் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ y equal to f of x அதாவது y equal to 2x நாளும் same meaning தான் f of x equal to 2x நாளும் same meaning தான் ஓகேங்களா அடுத்தது இப்போ x, y ரெண்டுமே எங்க இருந்து நமக்கு எடுத்துக்கலாம் capital N ல இருந்து capital N னா யாரு natural numbers அப்ப 1 2 3 4 up to etc. இதுல வந்துட்டு நமக்கு negative numbers ஓ 0 எதுவுமே வராது இல்லீங்களா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ நேச்சுரல் நம்பர் வந்துட்டு 1 ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 3 4 values போட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அத வச்சே சொல்லிக்கலாம் ஆன்சர் ஓகேங்களா ஓகேப்பா இப்போ வந்து x equal to நான் ஃபர்ஸ்ட் 1 னு குடுக்குறேன் இந்த ஈக்குவேஷன்ல x equal to 1 னு கொடுத்தனா f of x sorry f of 1 equal to x ங்கற place ல 1 குடுக்குறோம் இல்லையா f of 1 equal to 2 into 1 2 2 ones are என்ன கிடைக்கும் 2 ஏ தான் answer கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து x equal to 2 குடுக்கலாமா 2 கொடுத்தோம்னா f of 2 என்ன கிடைக்கும் 2 2s are 4 கிடைக்கும் அதுக்கு அடுத்து x equal to 3 குடுக்கலாமா f of 3 னு போடுவோமா x இருக்க place ல 3 போடுறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா 2 3 ஸ் ஆர் என்னப்பா கிடைக்கும் 6 x equal to 4 கொடுக்கலாமா f equal to என்ன கொடுப்போம் 4 கொடுப்போம் இல்லீங்களா 2 4 ஸ் ஆர் என்னப்பா கிடைக்கும் 8 கிடைக்கும் சோ x equal to 5 ஒரு 5 வரைக்கும் கொடுத்து பாப்போமே f of 5 equal to உங்களுக்கு விசிபிள் ஆகுதா சோ 5 கொடுத்தோம் அப்படினா 2 5 ஸ் ஆர் என்ன கிடைக்கும் நமக்கு 10 கிடைக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கிடைக்கும் அப் டு எக்ஸெட்ரா இதெல்லாம் போட்டுட்டே போக முடியாது நேச்சுரல் நம்பர் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லீங்களா சோ ஃபைனலா என்ன சொல்லலாம் இத வச்சிட்டு ஏனா இத நீங்க நோட் பண்ணி பாருங்க x ங்கற வேல்யூ வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ல இருக்க கூடியது 1 2 3 4 5 அதுக்கான ஆன்சர் y ல கிடைச்சிருக்கிறதுமே 2 4 6 8 10 னு கிடைச்சிருந்தாலும் ஈவன் நம்பர்ஸா கிடைச்சிருந்தாலும் கூட இது நேச்சுரல் நம்பர் உள்ள அடங்கிறது தான் இல்லீங்களா அப்ப இவங்க சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகுதப்ப x, y belongs to capital N x y ரெண்டுமே capital N ல தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க இல்லையா சோ அது வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்பை ஆகுது அப்ப இவங்க கொடுத்திருந்த क्वेश्चनல இந்த fங்கிறது எப்படி b a relation on n ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகுது இல்லையா சோ இத தான் நம்ம வந்துட்டு கீழ ரைட் பண்ணிக்க போறோம் f b a relation on n இல்லையா சோ இத வந்துட்டு நம்ம பிக்சரைஸா கூட பார்க்கலாம் ஓகேங்களா நாம இதையே அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டோம் பிக்சர்ல நம்ம போட்டு காமிக்கணும் அப்படினா இது வந்துட்டு a செட் b செட் அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாம கேபிடல் x னு கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் கேபிடல் x செட் கேபிடல் y செட் x y ரெண்டுமே எங்க இருக்கும் கேபிடல் n நேச்சுரல் நம்பர்ல இருக்கும் நேச்சுரல் நம்பர்னா என்னது 1 2 3 4 5
இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, போதும். இந்த சைடு வந்து பார்த்திங்க, அதே போல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும், அதுக்கு மேலே எக்ஸட்ரா சிம்பிள் நான் போட்டு விட்டுறேன். ஏன்னா எனக்கு இங்கே 10 வரைக்கும் ஆன்சர்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. நம்ம இது இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வழியாக ஒய்க்கான ஆன்சர் என்னப்பா கிடச்சிச்சு, 2 கிடச்சிச்சு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நடந்து என்ன ஆன்சர் கிடச்சிச்சுனா எனக்கு 2 ஆன்சர் கிடச்சிச்சு, அதுதான் இது எஃப். ஓகேங்களா, ஓகே. இப்போ 2 கொடுக்கும்போது எனக்கு 4 கிடச்சிது, 3 கொடுக்கும்போது 6 கிடச்சிச்சு, 4 கொடுக்கும்போது 8 கிடச்சிச்சு, 5 கொடுக்கும்போது 10 கிடச்சிச்சு. இது வெரி சிம்பிள் இல்லையா. ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது, அந்த நேச்சுரல் நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அதுதான் இங்கே பேசிக்காக பார்க்கும்போது. பட் சம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டெப்பு போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுதான்ப்பா நான் சொன்னேன், இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம், நேச்சுரல் நம்பரில் இருக்க வேல்யூ கொடுத்தோம், நம்மளுக்கு கிடைச்சதும் எங்கே தான் இருக்குது, நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃப்பிஏ ரிலேஷன் ஆன் என். இந்த எஃப்ங்கிற ரிலேஷன் எப்படி, அதாவது எஃப்பிஏ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையாப்பா, அது வந்து எங்கே இருக்குது, ரிலேஷன் ஆன் என்ன தானே இருக்குது, ரெண்டுமே நேச்சுரல் நம்பரில் தான் நடக்குது இல்லையா. ரெண்டுமே அப்படிங்கிறத விட நம்ம வந்துட்டு எக்ஸுன்ற வேல்யூ கொடுக்கும்போது ஒய்ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு நேச்சுரல் நம்பரில் தான் கிடைக்கிது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகே, இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இதில் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம்ல, இதுதான் டொமைன், இது கோடொமைன் அப்படின்னு நமக்கு தெரியும். கோடொமைன் மட்டும் இல்லாமல் இதுதான் ரேஞ்சும் கூட அப்படின்னு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம். பட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன், என்னது மேப்பிங் ஆனதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச். இந்த 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் தான் நம்ம என்னப்பா சொல்லுவோம், ரேஞ்ச் சொல்லுவோம். கோடொமைன் அப்படின்னா இதில் இருக்க ஃபுல் வேல்யூஸுமே, அதாவது 1, 2, 3 எல்லாமே கோடொமைனாக வரும். ஓகேங்களா, ஓகே. இது ரஃப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க கேட்ட விஷயத்தை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டொமைன் ஆஃப் எஃப் என்னப்பா, இப்போ 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா போட்டுக்கலாம், அவ்வளோதான். கோடொமைன் என்ன இருக்குது, 1, 2, 3 இந்த அளவுக்கு போட்டாலே போதுமானது, அப் டு எக்ஸட்ரா நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு ஏரோ மார்க் வந்தது, 2, 4 ஈவன் நம்பர்ஸாக கிடச்சிச்சு இல்லைங்களா. ஸோ 10 வரைக்கும், அதுக்கு மேலே எக்ஸட்ரா சிம்பிள். ஏன் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எஃப்ங்கிறது, அதாவது ஏரோ மார்க் ஃபைன் பண்ணியிருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆன்சர் கிடைக்க தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் ரேஞ்சுக்கும் என்ன தான் பண்ணணும், எக்ஸட்ரா சிம்பிள் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஏரோ டயக்ராம், இந்த ஏரோ டயக்ராமில் இருந்து நம்ம ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். என்னது, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. நம்ம ஃபங்க்ஷன் தான் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எதை வச்சு சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு டெஃபனேஷன் தெரிஞ்சால் சொல்லிடலாம் இல்லையா. ஓகே, இப்போ டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, எ ரிலேஷன் எஃப் பிட்வீன் 2 non-empty sets எக்ஸ் அண்ட் ஒய், கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய், இஸ் கால்டு எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஃபங்க்ஷன் ஃப்ரம் எப்படி இருக்கும், எக்ஸ் டு ஒய்யாக இருக்கும், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போ ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த ஏரோ மார்க் போடுறோம் இல்லைங்களா, அதுதான் எக்ஸ் செட்லேருந்து ஒய் செட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், அதாவது ஸ்மால் எக்ஸ்க்கான ஸ்மால் எக்ஸோட வேல்யூ எல்லாமே எங்கே இருக்கும், கேபிட்டல் எக்ஸ், எக்ஸ் அதோட செட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன், இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் எல்லாமே ஒய்யுங்கிற ஒன்லி ஒன், ஓகேங்களா, ஒய் செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டில் என்ன ஆகிருக்கும், ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். சச் தட் அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்கமா ஒய் such that for all x belongs to capital X, y belongs to capital Y. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இது வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்னா, நீங்கள் மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த எக்ஸுங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் எலமெண்ட் இருக்குல்லப்பா, எக்ஸ்லேருந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வழியாக நம்ம ஒய்க்கு வந்துட்டு ஏரோ மார்க் போடுறோம் இல்லையா. அப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட ஒயில் இருக்க ஒன்லி ஒன் ஒரே ஒரு எலமெண்ட்டு கூட மட்டும் மேப் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனுக்கான டெஃபனேஷனில் என்ன பார்த்துட்டு வந்தோம், இங்கே எக்ஸில் இருந்து இங்கே ஒய்க்கு வந்துட்டு ஒரே ஒரு இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மேப் ஆகிருக்கணும், அதாவது 3K வந்துட்டு 6, 7 அந்த மாதிரி இல்லாமல் 6க்கு மட்டும்தான் மேப் ஆகிருக்கு இல்லையா. இப்போ 4க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8, 9 இந்த மாதிரி மேப் ஆகிருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 இருக்குன்னா இப்போ 7க்கும் 8க்கும் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மேப்பிங் ஆயிருக்கக்கூடாது ஓகேங்களா. இப்போ 4க்கு போடும்போது நமக்கு 8க்கு மட்டும்தானே மேப்பிங் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் ஓகேவா. ஸோ அதுதான் நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எஃப் ஃபார் ஈச் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஓகேங்களா. எக்ஸுங்கிற எலமெண்ட் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்லேருந்து நம்ம எடுத்தம்போது தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி, அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒன்லி ஒன் ஓகேங்களா. ஒவ்வொரு வேல்யூவில் தான் நமக்கு வந்துட்டு மேப்பிங் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஸ் ஓகேவா, அப்படின்னா எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஏரோ டயக்ராம் வந்துட்டு நீங்கள் இந்த சைடு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் பிளேஸில் தான் இந்த சைடு போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில்